anybody that has get better care you have. For going is one of the model of quality of the day, the day is not here. You know, there are brother of the Gandhi celebrated for our. And the Gandhi celebrated for our Monday, I claim the amount of the beach in Guru. I have been told that இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியில குறிப்பாக எம்எல்ஏ கண்டு தோழர்கள் வந்தா வருவாங்க அரசியல் வேலை செய்வாங்க அவங்க பிடிக்கலன்னா போயிடுவாங்க சரி போனவங்க ஏன் போனாங்க அப்படின்னு யாரும் கண்டுக்க மாட்டாங்க என்ன அந்த தோழர் காரணமே அவர் வீட்டுக்கு போயிட்டார் போல அது ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுக்கலாம் பல்வேறு இயக்கங்கள் வந்து சிதறுண்டு சிதறுண்டு தோழர்கள் வந்து உடம்பு செல்லாம வச்சு இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க எல்லாத்துக்குமே இப்ப நான் நெசப்பாளையத்துக்கு வந்த போது அடிப்படை மார்க்சிய கல்வி என்பதை யாருக்காவது சொல்லி கொடுத்தாங்களா இயக்கவியல் பொருளாதாரம்னா என்ன அப்படிங்கிறது யாருக்கான நேரத்தில் மேடைக்கு சங்கரையா கிட்டத்தட்ட அவர் வயது இப்பொழுது 96 ஆகியது என்று நினைக்கின்றேன் காமராஜர் அரங்கம் முழுக்க ஆயிரக்கணக்கான தோழர்கள் குழுமியிருக்கிறாங்க அது சிபிஎம் தோழர்கள் மட்டுமல்ல பல்வேறு தோழர்கள் அங்கே நிற்கிறாங்க அவர் மேடைக்கு உள்ள வந்த உடனே எந்த அறிவிப்பும் இல்லாமல் அவரை பார்த்தவுடன் அங்கே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான தோழர்கள் அனைவரும் எழுந்து நின்று தன்னிச்சையாக எழுந்து நின்று மிகப்பெரிய தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் தொடர்ச்சியாக கைதட்டினார்கள் அரங்கமே அரங்கேறியது எனக்கு கூட நமக்கு எவ்வளவுதான் சிபிஎம் கூட மாறுபட்ட கருத்து இருந்தா கூட என்னை அறியாமலேயே வந்து அப்படி கண்கலங்க ஆரம்பிச்சு அந்த ஆரவாரத்தை கேட்டவர் எதற்காக நான் குறிப்பிடுகிறேன் என்றால் மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையுடைய பெரும்பகுதியை பெரும்பாலான தோழர்கள் 18 வயதிலேயே இடதுசாரி இயக்கத்தோடு குறிப்பாக எம்எல்ஏ இயக்கத்தோடு ஒரு தொடர்புக்கு வந்து விடுகிறார்கள் வாழ்க்கையுடைய பெரும்பகுதியை இயக்கத்தோடு அவர்கள் பணியாற்றுகிறார்கள் இடையில் பல்வேறு காரணங்கள் அடிப்படையிலே அவர்கள் வெளியே செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுது அல்லது வெளியே தள்ளப்படுகிறார்கள் இரண்டுமே நடந்து வருகிறது ஏற்கனவே குடும்ப பின்னணி ஓரளவுக்கு வசதி உடைய பின்னணி உடையவர்கள் அல்லது வேலையை முழுமையாக விடாமல் இருந்தவர்கள் மீண்டும் போய் அந்த வாழ்க்கையை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் பல்வேறு தோழர்கள் வந்து மிகப்பெரிய சிரமத்தை சந்தித்தவர்களை நாம் சந்தித்திருக்கின்றோம் சரி சிரமத்தை கூட பார்க்கவே ஆனா அவர்கள் பல்வேறு மக்களுக்காக தன்னுடைய பெரும்பகுதியை செலவழித்த பெரும்பாலான மக்களுக்கு அவர்களை யார் என்றே தெரியவில்லை இப்ப கூட பாத்தீங்கன்னா குறிப்பாக தோழர் வசந்தகுமார் தோழர் குமரன் போன்ற தோழர்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து குறைஞ்சபட்சம் ஒரு சென்னையில இருந்து ஒரு கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் பல்வேறு தோழர்கள் வயதாகி கஷ்டப்பட்டு பல்வேறு தோழர்கள் வந்து யாருமே தெரியாமல் இறந்து போவதை நான் பார்க்க முடியும் இப்ப சமீப காலத்தை கூட தெரியும் உங்களுக்கு 4 தோழர்கள் பெண் தோழர்கள் உட்பட 4 தோழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் மாவோஸ்டிக்கு சேர்ந்த தோழர்கள் என்று கேரளாவிலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஆனால் அவர்களை இந்த பெரும்பாலான மக்களுக்கு அவர்களுக்கு யார் என்று தெரியுமா எதற்காக இவர்கள் இப்படி சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் என்ற விவரங்கள் தெரியுமா என்றால் தெரியாது அப்போ ஒரு மக்களுக்காக யோசிக்கக்கூடிய மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையுடைய பெரும்பகுதி இந்த மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய விடுதலைக்காக செயல்பட்டக்கூடிய தோழர்கள் வந்து யாரென்றே தெரியாமல் போவது என்பது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கின்றது
சரி இவர்கள் தான் அப்படி என்றால் என்னுடைய பல்வேறு தோழர்களை என்னுடைய குறிப்பிட்டதான் ஒரு இயக்கத்திலிருந்து ஒரு இயக்கத்துக்கு மாறுபடுகின்ற பொழுது அல்லது வெளியே செல்கின்ற பொழுது அவரை ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய போக்கு என்பது குறிப்பாக எம்எல்ஏ இயக்கத்தில் அதிகமாக இருக்கிறது சிபிஐ சிபிஎம் கட்சியை காட்டிலும் அதிகமான அந்த போக்கு என்பது வந்து பார்க்க முடியும் எனக்கு நல்லா நினைவிருக்கிறது தேனுவாசி கட்டணம் கம்பியில் இருக்கின்ற பொழுது சென்னையிலே அந்த மதுரையிலே வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் அனுப்பாணி ரோட்டில் வந்து எஸ்ஓசியினுடைய அதாவது மக்கள் கலைநிலை கழகத்தினுடைய ஒரு கூட்டம் நடைபெறுகிறது வெளியில வந்து மக்கள் கலாச்சார கழகத்தினுடைய அந்த ஒரு புத்தக கடை போட்டிருக்காங்க உடனே அது ரெண்டு மூணு தோழர்கள் வெளியில வர்றாங்க நீ யாரா இங்க போறது ஏழரை வெளியே காலில் இருக்கிறாங்க உடனே நம்ம டிஎன்ஓசி தோழர்கள் சொல்றாங்க மக்கள் கலாச்சார கழகத்தை சொந்தம் நம்ம இன்னைக்கு தான் ஒரு நாளைக்கு என்ன செய்ய போறோம் நம்ம முன்னேறிவதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம எல்லாருமே புரட்சிக்காரனா பல்வேறு பாதுபாட்டா நீ ஒன்னும் மயிரெல்லாம் புடுங்க என்ன செய்யறாங்க புத்தகத்தை கால எத்துனாங்க இதுதான் நீங்க வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க இருக்கக்கூடிய அதை எதுக்கு அரங்கி பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஓசியில பல ஆண்டு பல்வேறு ஆண்டுகள் எஸ்ஓசியில இருந்திருப்பாரு கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகள் வந்து செயல்பட்டு இருப்பாரு ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மாறுபட்ட கருத்துல என்ன செஞ்சிருப்பா அப்படின்னா வெளியில போயிருப்பாரு அவர் இன்னும் கூட அவர் இடசாரி கருத்துக்கு எதிராகவும் போகல மார்க்சத்துக்கு எதிராகவும் போகல இன்னும் மக்கள் விடுதலை நம்பிக்கிறார் மார்க்சியத்தின் மேல் நம்பிக்கை மார்க்சிய கொள்கையின் மேலே அந்த அடிப்படையான தத்துவத்தின் மேல அவருக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கின்றது ஆனா பாத்தீங்கன்னா அவரை எதிரி மாதிரி சேர்ந்து பாக்குறதுல பேசுறது நேற்று வரையும் சாப்பிட்டுருப்பாங்க தூங்கியிருப்பாங்க படுத்திருப்பாங்க பத்து நாளைக்கு தங்கியிருப்பாங்க எல்லாத்தையும் ஒரே நாள் உடனே தூக்கி எதிர்க்க என்ன செய்யறது ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய போக்கு என்பது பண்பு என்பதே இருக்கின்றது அப்ப வரலாறு முழுவதும் இன்று வரையும் அது தொடர்ந்து சில பேர் சில சொன்ன போனா சொல்லிட்டே இருக்கலாம் பல்வேறு விஷயங்கள் வந்து என்ன செய்யறது இருக்கு நிறைய தவறான விஷயங்கள் தான் அதிகமான விஷயங்கள் நம்ம என்ன செய்ய முடியும் வந்து எவ்வளவு நம்ம பல்வேறு விஷயங்கள் எம்எல்ஏக்கத்தை பற்றி ஒரு பக்கம் பாராட்டினா கூட பல்வேறு தவறான முடிவுகளே நீங்க அது மாதிரி பட்ல அதாவது மரத்துவாதத்துடைய உச்சகட்டங்களா இருக்கு இயக்கத்தில் நீங்க அதுக்காக தோழர் அந்த தோழர் நினைவு இருக்காங்கன்னு தெரியல அவங்க சென்னையில இருந்து மதுரைக்கு வர்றாங்க நாங்கெல்லாம் வரையில அப்ப எங்களுக்கு ரொம்ப நெருக்கம் நாங்க எல்லாம் வந்து அவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஏற்றுறதுக்கு எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கோம் மணி கணக்குல அவங்களுடைய அப்பா படத்தை கொண்டு போறாரு கூட ஒண்ணு இல்ல அப்பா படத்தை எடுத்து என்ன செய்யறாங்க அவங்க கொண்டு போறாங்க அதாவதுன்னா சென்னைக்கு போறப்போது அப்பா அப்பா இல்ல இறந்து போயிட்டாங்க அப்பா படத்தை எடுத்துட்டு போறாங்க அதுக்காக அவங்க மேல பெரிய விமர்சனம் செய்யப்பட்டதாக நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் நீ வந்துருக்காங்க தோழர் அவங்களுக்கு நினைவிருக்கான்னு தெரியல இப்படி இயக்கத்தினுடைய உச்சகட்டம் அரட்டத்தனத்துடைய உச்சகட்டத்தை வந்து நம்ம வந்து சந்திச்சிருக்கோம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்ல முடியும் ஆனா கூட ஒரு தோழரை பார்த்தேன் நான் எஸ்எஃப்ஐல இருந்துட்டு 82 கல்லூரியில் 17 வயசு கொஞ்சம் 18 வயசு நடந்துட்டு இருக்கிறதுல அப்புறம் தோழர் வசந்தகுமாரனுடைய அறிமுகத்துல நான் டிஎன்ஓசிக்கு வரேன் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னேன் அந்த அந்த வரவங்க ஆனா அமைப்பு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வருவார் கட்சிக்குள்ள ஒருத்தர் வருவாரு நிறைய ஆயிரக்கணக்கான ஒரு பேர் என்ன செய்வாங்க நிறைய மாணவர்கள் கட்சிக்குள்ள வந்துட்டே இருப்பாங்க ஒருத்தர் வந்து என்ன செஞ்சுட்டு போவாரு ஒருத்தர் உருவாக்கிட்டு போவாரு இன்னொருத்தர் வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு போவாரு எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு போயிருவாரு ஒருத்தர் உருவாக்குவாரு இன்னொருத்தர் வந்து எல்லாத்தையும் என்ன செய்ய கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டு போயிருவாரு இதுதான் வந்து பல்வேறு காலகட்டத்துல வந்து என்ன செஞ்சது நடந்தது அதே மாதிரி குறிப்பாக நான் வேற விஷயங்களுக்கு உள்ள கூட போயிட்டே இருப்போம்னா குறிப்பாக தோழரை வந்து ஆச்சரியப்பட விஷயம் வேண்டியது என்னன்னா என்னை ஒரு தோழர் ஒரு 20-25 ஆண்டுகள் கழிச்சு பாக்குறாரு நான் எஸ்எஃப்ஐல இருந்த காலத்துக்கு பிறகு அவர் ஆச்சரியமா கேட்கிறாரு இன்னமா நீங்க இந்த மாதிரி மார்க்சியம் இடசா இயக்க கட்சி அதுன்னு வேலை செஞ்சுட்டாரு நீங்க ஆச்சரியமா இருக்கே அப்படின்றாரு ஆமா எங்களே அது நம்ம ஒரு பகுதி நேரமா இருக்கிறவங்களே நம்ம வந்து ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறது முழு நேர உள்ளீராக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தோழர் வந்து சிபிஐல இருந்து வந்திருக்காரு கட்சி வந்து உடையுது அப்புறம் இப்ப வெளியில வர்றாங்க என்ன செய்யறது தெரியாம இருக்காங்க ஆமா இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கூட தொடர்ச்சியாக வந்து அந்த மார்க்சிசம் மேல முழுமையாக நம்பிக்கை வைத்தது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் முழுமையா பல்வேறு சிக்கலை சந்தித்தும் கட்சி வந்து கட்சியை விட்டு வெளியேறிய பின்பும் தொடர்ந்து ஒரு இயக்கத்தை நாம் கட்ட வேண்டும் சரியான இயக்கத்தை கட்ட வேண்டும் இளைஞர்கள் மத்தியிலே அந்த விஷயத்தை கொண்டு போக வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கு ஆச்சரியமான நம்பிக்கை இருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமான நம்பிக்கை அதோ பாத்தீங்கன்னா அந்த வயசுல கூட இளைஞர்கள் சதீஷ் போன்றவங்க செல்வி ஏற்கனவே கூறி தோழர் செல்வியை குறிப்பிட்டாங்க மதுரையில வந்து முத்துகிருஷ்ணன் போன்றவங்க நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க அந்த கண் ஆபரேஷன் போற போது பாத்தீங்கன்னா இளைஞர்கள்
அவங்க தெய்வஸ் நீ கூட வரணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவங்களை சந்திக்கணும் அவரோட தொடர்ந்து இருக்கணும்னு இருந்தாங்க. வயதான நம்ம வந்து அன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம வீட்டுல அம்மா அப்பாவோட உட்காந்து பேசுறது தயாரிட்டு வயசாயிடுச்சு. ஐயோ எப்ப பார்த்தாலும் குழந்தைகிட்டே இருப்பாங்க, நான் கேட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு வயதான தோழர்கள நீங்க இளைஞர்கள் கூட இளைஞர்கள் வந்து அவர் கூட செலவழிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்ப அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து அப்புறம் அவங்களோட அந்த அணுகுமுறை அந்த சரியான செய்தி இடது அந்த சரியான கருத்துக்களை சரியான செய்திகளை இளைஞர்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு வயதானவர் தடுமாற்றம் இருக்கிற போது பேச்சில் தடுமாற்றம் இருக்கு, நடையில் தடுமாற்றம் இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு தோழரை இளைஞர்கள் மத்தியில் வந்து என்ன செய்ய முடியுது, அவரால் செல்வாக்கு செல்வ முடிந்தது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை வியப்பை நமக்கு ஏற்படுத்துகிறது. அப்ப இளைஞர்கள் வந்து செய்திகளை கேட்பதற்கும் விஷயத்தை உருவாக்கிக் கொள்வதற்கும் அந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் என்பதை வந்து அவர்கள் வெறுமனே வந்து தோற்றத்தினை மட்டுமல்ல வயதானவர் என்ற அடிப்படையில் கூட அவர்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து பேசினா கூட கேட்பதற்கும் சரியான விஷயங்களை சரியான கருத்துக்களை சரியான முறையில் தெளிவான முறையில் சொல்லுகின்ற பொழுது அந்த கருத்துவ கேட்பதற்கு இளைஞர்களும் மாணவர்களும் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றார்கள். எனவே நாம் தொடர்ந்து செயல்படுவோம், இந்த நாட்டில் மக்கள் விடுதலைக்காக போராடுவோம், வெற்றி பெறுவோம். தோழர்களுக்கு என்னுடைய சிறப்பானத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அவர்கள் இடதுசாரிகள் ஒரு பாட்டாளி மார்க்சிய நோக்க நிலையில் இருந்து ஒரு விவாத களத்தை அமைப்பதற்கு இங்கு ஒரு தளம் இல்லை என்கிற நிலையிலே அப்படி ஒரு தளமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மக்களால் முடியும் என்கிற ஒரு இதனை கொண்டு வந்திருக்கிறோம். தோழர் இருக்கிற பொழுது அவரிடம் கட்டளை கேட்டிருந்தோம். அவர் எதிர்காலத்திலே அவர் எழுத முடியாத நிலையிலே வாய்ப்பில்லை என்று சொல்லியிருந்தார். அந்த நிலையிலே இந்த இதழிலே கிட்டத்தட்ட ஒரு 60 பேரிடம் கட்டளை கேட்டு அந்த 60 பேர் வெறும் இடதுசாரிகளாக திருப்பம் மார்க்சியவாதிகளாக மட்டுமில்லை, பல்வேறு ஜனநாயக இயக்கங்கள், தமிழ் தேசிய அமைப்புகள், அம்பேத்கர் அமைப்புகள், பெரியார் அமைப்புகள், எல்லா அமைப்புகளுடைய தலைவர்கள், முன்னணி சக்திகள், தனிநபர்கள் எல்லோரிடமும் ஓராண்டு காலமாக அவரிடம் கட்டளை கேட்டிருந்தோம். தலைப்பு என்னவென்றால் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையும் நிகழ்காலாகவும் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையும் நிகழ்காலாகவும் என்கிற தலைப்பிலே ஒரு கட்டளை எழுந்தர வேண்டும் என்று பாகிடம் கேட்டு இறுதியாக ஒரு 13 பேரிடம் இருந்து கட்டளை வந்து அந்த கட்டளை இங்கே ஒரு மக்களால் முடியும் என்கிற இதழாக கொண்டு வந்திருக்கிறோம். அந்த இதழிலே இங்கே இருக்கக்கூடிய கட்டளைகளை பற்றியான ஒரு விவாத அரங்கம் பதவி 5 சென்னையில் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். இந்த இதழுடைய பராமரிக்கிறதுக்கு துணை இப்பதான் நினைக்கிறாங்க. இல்ல நான் வந்து கல்லூரி படிக்கிறப்ப
எனக்கு இருந்த சிந்தனைகள் எல்லாம் இருக்குது இல்லையா, நான் வேலை படிப்பு இந்த விஷயங்களை மட்டுமே மையப்படுத்தி இருந்த என் சிந்தனைய இந்த சமூகத்தை நோக்கியும் இந்த பறந்து விரிந்த கண்ணோட்டத்தையும் எனக்கு கொடுத்த ஒரு தோழர் தான் அது கிடையாது. அந்த அப்படி ஒரு கூண்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த பறவை கூட அவரோட பார்வை எனக்கு கொடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன். அதுல இருந்துதான் நான் இந்த ஆசியல் ஆசியல்னா என்ன அந்த அடிப்படையிலேயே நான் அவர்கிட்ட இருந்துதான் இங்க பல்வேறு தோழர்கள் வந்து அவரோட அரசியல் பத்தின மற்ற விஷயங்களை வந்து பயிர்ந்துட்டாரு. ஆனா அவரோட கூடையே நான் இருந்ததால ஒரு குறிப்பாகவே எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட அவர் வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை பகுதியில் இருக்கிற ஒரு கிராமத்துல இருந்து பிறந்த ஒரு இஸ்லாமிய சின்னத்துல இருந்து வந்தது. கிட்டத்தட்ட அவர் ஒரு அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு நாலு அண்ணங்க ரெண்டு அக்கா ஒரு பையன் அடுத்த பையன் இவரு இவங்க எடுத்து கொடுத்தாங்க. இவ்வளவு ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து வந்தது. அவரோட அம்மா அம்மாவோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தமிழ் புலவர். அதனால இவருக்கு தமிழ் இலக்கியங்கள்லாம் சிறு வயதுலேயே கிடைக்கிறது. அதுக்கப்புறம் மீட்டிங் போகும்போது அந்த திருச்சி நகரத்துக்கு வந்து வராங்க. திருச்சி நகரத்துக்கு வரும்போது அப்போ வந்து இவரு அது பெரியாலும் பேச்சாலும் எடுத்தாலும் அவர் வந்து கவலைப்படுறாரு. ஸோ மாணவ பருவத்திலேயே வந்து என்னது இவர் வந்து அங்க அப்ப திராவிட கழகத்துல வந்து கோடைக்கால பயிற்சி வகுப்புலாம் நடத்துறாங்க. அதுல வந்து இணைந்து அவரோட கருத்துக்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட எடுக்கிற பல்வேறு கேள்வி வந்து அவருக்கு வந்து ஒரு முழுமையான பார்வை இல்லாததா அவர் உணர்றாரு. அதுக்கப்புறமேட்டுதான் அவர் வந்து என்னது இது இல்லைன்றத வந்து உணர்ந்துட்டு அவர் வந்து அங்கே திருச்சியிலேயே வந்து கல்லூரிகள் சேர்றாரு. சென்ட் ஜோசப் காலேஜ்ல தான் அவர் வந்து கல்லூரி படிப்போம்னு தொடங்குறாரு. அந்த கல்லூரி படிப்புலாம் பாத்தீங்கன்னா அப்பதான் அவருக்கு மார்க்சியம் அறிமுகமாக பெரும்பாலும் அவர் கல்லூரிகள்ல நேரத்தை செலவிடுறத காட்டிலும் கட்சி அலுவலகங்கள்ல புத்தகங்களை படிக்கிறது இப்படியான நிலைகள்ல இருந்துதான் அவருக்கு ஒரு தத்துவார்த்த அடிப்படையில தான் இடதுசாரி சிந்தனையாளராகவும் செயல்பாட்டாளராகவும் மாறினார். அந்த வகையில அவருக்கு வந்து அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டரா வேலை கிடைக்குது. அந்த வேலையிலையும் அவர் வந்து ஜாயின் பண்ணிடுறாரு. ஜாயின் பண்ணிட்டு இருக்கும்போது சிபிஐல பல்வேறு தொழிற்சங்கங்கள்ல ஒரு பெரிய அளவுல வந்து வேலை பார்க்கிறாரு. திருச்சி தொழிற்சங்கங்கள்ல அவரோட உழைப்பு வந்து பாத்தீங்கன்னா பெரிய கிட்டத்தட்ட 57-52 பொது தேர்தல்கள்லாம் வந்து என்னது அவர் ஒரு நல்ல அங்க சிபிஐல வந்து என்னது பெரிய அளவு தேர்தல் கிடைக்கிறவங்கதான் ஈடுபடுறாரு. இதெல்லாம் பண்ணி முடிச்சோன்னதான் அப்பதான் அதுக்கப்புறம் இருந்தா சிபிஎம்ல சிபிஐ வந்து ரெண்டா உடை நீ வந்து அப்ப சிபிஎம்மா வந்து வராரு. அவர் வந்து என்னது சிபிஐல இருந்து சிபிஎம் கொண்டு போறாரு. ஆனா விலகிறவங்க குறைந்த நாட்கள்லயே இது ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை அப்படின்ற அடிப்படையில் வந்து அவர் அதுக்கப்புறமேட்டு தான் எம்எல் ஆசிரியர் வந்து அவருக்கு வந்து வருது. அப்போ வந்து அவர் வந்து முடிவெடுக்கிறாரு புரட்சியர் ஆசிரியர் அப்போ இந்த வாழ்நாள் முழுவதும் இந்த மாதிரி ஸ்டேஷன் மட்டும் சொல்லிய கட்டிட்டு தன்னோட வாழ்க்கையை முடிக்கணுமா அப்படின்னு அப்படி பாக்குறப்ப அவர் வந்து என்ன இந்த ஸ்டேஷன் மாஸ்டர்களே யார் வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. ஆனா இந்த புரட்சியர் அரசியலை தான் எடுத்துட்டு போய் இந்த சமூக விடுதலைக்காக தன்னோட வாழ்க்கையை வந்து முழுமையா கொடுக்கணும்ன்ற அவருடைய எண்ணத்துலதான் அவர் வந்து எம்எல் ஆசிரியருக்கு வராரு. கிட்டத்தட்ட அவர் பிஆர்எஸ் கொடுத்துட்டு தான் வராரு. அவர் வெளியே வரும்போது அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க இருக்கிறாங்க பெரிய இருக்கிறாரு. ரெண்டு குழந்தைகள் ரெண்டு ஆண் பையங்க மனைவி இவங்களை விட்டுட்டு முழு நேர ஊழியராக வந்து வராரு. அவர் வந்து கொஞ்ச நாள்லயே வந்து அங்க வேலை முழு நேர ஊழியராக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ வந்து எம்எல் அரசியல் உடனே தோழர்கள் முன்னாடி பேசுன மாதிரி அலிகேஷன்னா அப்ப இருக்கிற ஒரே புரட்சி மாட்டோம். ஸோ அந்த அலிகேஷன்லாம் இருக்கிறாரு. இவர் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேலை பார்த்து அந்த அலிகேஷன் பண்ணிட்டு வர வந்த தோழர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அமைப்பு வந்து அவருக்கு வந்து கொடுக்குறாங்க. அது சம்பந்தமாக வந்து என்ன அவர் அவங்க தங்கிறதுக்கான சில ஏற்பாடுகளை வந்து பண்றாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த தோழர்கள் வந்து கைது பண்ண போறாங்க. யார் உங்களுக்கு இந்த மாதிரி இடவசதி எல்லாம் செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து என்னது இவர் தான் அப்படின்னு சொல்லி பேர சொன்னோடனே அவர் மேல உடனே இது பிணை வந்து அரசு வந்து இருக்குது. அப்ப இருந்து தலைமுறை ஆகிறாரு. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் தலைமுறை ஆகிறாரு. அது அதனால அவங்க குடும்பம் ரொம்ப இன்னும் உண்டாகுது. அவங்க மனைவி அவங்க அம்மா இருந்தது கூட அவரால் பங்கேற்க முடியல. அவர் அவரோட வீட்டு எந்த ஒரு நிகழ்வுக்கும் அவங்க சொந்தக்காரங்க வர்றத விட கியூப்ரான் சொல்லும் முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நெருக்கடி தகுந்த அந்த குடும்பம் சந்திக்குது. அவரும் வந்து என்னது கிட்டத்தட்ட தலைமுறை 18 வருடங்கள் இருக்கிறார். ஆனால் அவரோட அரசியல் பணியை வந்து அவர் தொடர்ந்துகிட்டே இருக்கிறார்.
நான் 22வது வேற பயத்தால சந்திக்கிறேன். ஆனா அப்பவே இந்த புரட்சியர் ஆசிரியர் ஒரு வந்ததுக்கு ஒரு துடி கவலைப்பட்டிருக்கு. தன்னோட வேலைக்கு போனது அதை பத்தி அதை வந்து அவர் பாசிட்டிவா தான் அவர் கருதுனாரு. தன்னோட வேலை தன்னோட வாழ்க்கை எதிர்காலத்துக்கு ஒரு தீவிரமான கண்ணோட்டத்தோட அவர் இருந்தாரு. அந்த வகையில தான் அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எம்எல் குழு வந்து மூணாம் பிரிவு குழு கூட்ட குழு மார்க்ஸ் லைன் மூணு லைன் எடுக்கிறாங்க. அதுல மார்க்ஸ் லைன் பாத்தீங்கன்னா மக்கள் திரு கிட்ட போகாம நீங்க வந்து வெறும் அலிகேஷன்லாம் எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு லைன் எடுக்கிறாங்க. இவர் தான் அப்ப அந்த காலகட்டத்துல எம்எல்ஏ தலைவரும். அப்ப வந்து என்னது இவரால் வந்து அதை ஒன்றிணைத்து எடுத்துட்டு போக முடியல. அப்போ வந்து இந்த மூணாம் பிரிவு வந்து என்ன மார்க்ஸ் லைன் மக்கள் திரு அமைப்பு வேலை பார்க்கணும் அப்படின்ற அடிப்படையில வந்து என்னது அவர் கொண்டு வந்துருந்தாரு. அதுதான் பிற்காலத்துல எஸ்ஓசியா வந்து பண்ணிருக்குது. அதுக்கப்புறம் டிஎன்ஓசியா போறாரு. அதுக்கப்புறம் இந்த அமைப்பு வந்து என்னது பெரிய பிழை இருக்குதுன்றதுதான் அவரோட எண்ணமா இருக்குது. ஆனா இப்போ சரியான தத்துவார்த்த அரசியல் இல்லாம இங்க ஒரு சரியான கம்யூனிஸ்ட் கட்சி கட்ட முடியாதுன்றது வந்து ஒரு தீவிரமா வந்து அதற்காக தன்னோட கடைசி மருத்துவமனையில சுயநிலை இருக்கிறவரையும் அதற்கான விஷயங்களை பேசியும் அதற்கான தோழர்களை வந்து உருவாக்கி கொண்டே தான் இருந்தார். இப்ப பேசுற பெரும்பாலான தோழர்கள் சொன்னாங்க இளைஞர்கள் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு அப்டேட்டடா இருக்காரு. நீங்க வந்து எல்லா விஷயங்களையும் வந்து நான் அவர் பரிசீலிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தினமும் வந்து எனக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறது தொடர்ந்து தெரிஞ்ச விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கை அனுபவம் இருக்கு இல்லையா, வாழ்க்கை அனுபவங்களை நம்ம
அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 70-80 வருஷம் வந்து ஒரு அரசியல் வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு, 3-6 வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருக்காரு. அவருக்கு அவரை பத்தியான அரசியல் புதுசு புது இளைஞர்கள் வந்து இங்கே பல பேருக்கு வந்து அவருக்கு தெரியாது. கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் தான் தெரியும், ஒரு பொய் தான் தெரியும் அப்படிங்கிற சூழல. அப்படி வாழ்க்கை அனுபவமே சொல்லாம வந்து திருப்பி நம்ம வந்து நம்ம அரசியல் வாதங்களை வந்து இங்க உட்படுத்துறது என்பது எனக்கு என்ன பொறுத்திருக்கு. அதுல இவன் வந்து நாம இன்னும் வந்து கத்துக் கொடுத்தவமா இருக்குதுதான் எனக்கு தோணும். நான் மறுபடியும் வந்து நான் என்ன சொல்றேன்னா, தோழர்கள் வந்து அவரோட பழகின தோழர்கள் வந்து இப்படி வாக்கு எனக்கு தெரிஞ்சு இவருதான் கரெக்டா பேசுறாரு. யாரு சதீஷ்? சதீஷ் தான் அவர் ஒழுங்கா பேசுறாரு. மாற்றம் எல்லாருமே யாருமே தெரியாம பேச மாட்டோம். நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து நம்ம வந்து எப்ப எந்த வயசானதுலாம் தெரியும், எவ்வளவு வயசானது தெரியும், நம்ம தவ செய்யணும். நீங்க வந்து சோழி இலக்கியங்கள் படிங்க, திருப்பியும் வந்து சீன இலக்கியங்கள் படிங்க, எல்லா இலக்கியங்களும் படிச்சு பாருங்க. மறுபடியும் ஹிஸ்டரிய படிக்கிறீங்க, மறுபடியும் போய் ஹிஸ்டரியில ரெண்டு இருக்கு, ஒண்ணு வாழ்க்கை இருக்கு, இன்னொன்னு வந்து அறிவியல் இருக்கு, தத்துவம் இருக்கு. அந்த மூணுமே இருந்து இருந்தா நம்ம வெறும் வந்து தத்துவம் அறிவியல் மட்டும் பேசிட்டு கிடந்த வாழ்க்கை அனுபவம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இது ரெண்டு தடவை எனக்கு தான் முக்கியமானது. அதை நம்ம இல்லாம வந்து செய்ய முடியாது. நீங்க எல்லாம் இப்ப கூட சமீபத்துல வந்து சோவியத் நிறைய நிறைய இருக்கு, நம்ம வராத முக்கியெல்லாம் நிறைய இருக்கு. சொந்த திருசிய நிகழ்ச்சிகள்லாம் பங்கு வைத்துதான் நிறைய நூல்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க யாராவது நீங்க சொல்லுங்க சொன்னா எதிர்பார்க்கறேன். இந்த விஷயத்தை கட்டாயம் தோழர்கள் வந்து மறந்து கொள்ளணும். மறந்து கொள்வது தான் இந்த கூட்டத்தினுடைய அவசியம். இன்னும் வாய்ப்பு தான் இன்னொரு எழுதாம நான் கேட்டுட்டே வரையறேன். நல்லா சிவம் என்பது எங்களுக்கு என்ன சென்ற பெயர் தான் தெரியும். எனக்கு முதலில் வந்து என்ன சென்ற பெயர் தான் நியாயபூர்வமான நல்ல சிவன் என்ற பெயர் எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாலதான் என்ன சிறந்த விளக்கம் விரிவாக்க வேண்டும் நல்ல சிவன் எனக்கு தெரியும். எனக்கு அப்ப என்ன வயசுன்னா 21 வயசு. எனக்கும் தோழர் இருந்திருக்கிறாரு, சதீஷுக்கும் தோழர் இருந்திருக்கிறார். அதுதான் அவருடைய சிறப்பு. நான் கல்லூரியில படிக்கும் போது மாணவர் விடுதிக்கு வருவார், அங்க வந்து நாட்கணக்கில் தங்குவார். அதே பிரச்சனை தான் யார் தோழர் வெங்கட்ராம் சொல்ற மாதிரி நண்பர்னு சொல்ல முடியாது. அதனால என்ன சொல்றோம், ஏதோ மாமா பிள்ளைங்க பெரியப்பா இது மாதிரி நாங்கள் ஏதோ சொல்லி அதை சமாளிப்போம். ஆனால் கொஞ்ச நாள்லாம் தோழ எங்கள் நண்பர்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இவங்க இந்த அமைப்பு சேர்ந்தவங்க. ஏன்னா தோழர்கள் நிறைய பேர் வருவாங்க. எங்கள் கல்லூரி விடுதி எப்படின்னா யார் இருந்தாலும் வரலாம், தங்கலாம், தடையெல்லாம் கிடையாது. யார் எந்த மாணவன் எந்த அறிவிலைங்கிறாலும் தெரியாது, எப்போ வேணாலும் வரலாம், போகலாம், இரவு பகலில் போனாலும் போகலாம், எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம், எங்கே வேணாலும் சாப்பிடலாம், எத்தனை நாள் வேணாலும் சாப்பிடலாம். அந்த மாதிரியான ஒரு மிக சுதந்திரமான ஒரு விடுதி. அதனால தோழர்கள் வந்து இங்கே மணிக்கணக்கில் அதாவது நாட்கணக்கில் எங்கள் விடுதியில் தங்குவாங்க. ஒரு விஷயம் என்னென்னா எங்கள் ரூமில் வந்து தங்குவார்கள். அவருக்கு ஒரு பழக்கம் என்னென்னா நைட்டில் வந்து குரக்க போடுவார், பயங்கர குரட்ட யார் தூங்க முடியாது. ஏம்மா தோழர்களுக்கு எல்லாம் தெரியும் விளையாட இருக்கிறீங்களா, என்னுடைய அரை நான் என்ன பண்ணுவாடா, டே நீ பார்த்துக்க நான் போகிறேன் பக்கத்து ரூம் போகிறேன் போயிடலாம். எங்களுக்கு உச்சம் ஒரு கார் கிடைச்சது சந்தோஷம், நீ போய் பக்கத்து ரூமில் இருந்துக்க அப்படின்னு அப்படித்தான். ஆனால் எல்லா என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் நல்ல உறவு வச்சுக்கூடாது. நான் இல்லைனாலும் கூட மொத்தம் கூட்டிகிட்டு போய் மெஸ்ஸு கூட்டிகிட்டு போய் சாப்பிட போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் அவருடைய உறவு. அப்போது அந்த 21 வயசுல நாங்கள் வரலாறு தோழர் உருவான இருக்கிறோம்னா அவருக்கு அந்த அறிவு செருக்கு கிடையாது. தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவன் அப்படின்னு அறிவு செருக்கு கிடையாது. எல்லா விஷயத்தையும் இயல்பாக பயந்துருவார். தெரியாத மாதிரிலாம் அவர் கேட்பாரு, அதுக்கு என்ன கருதறீங்க, எது என்ன கருதறீங்க, நம்ம தெரிஞ்சா விளக்குவோம் இல்லைன்னா அவரு கருத்து சொல்றார். அதே மாதிரி அவருக்கு வயது தான் மூத்தவன் அப்படிங்கிற சேர்த்து கிடையாது. ஏன்னா நம்ம பண்பாடு எப்படி வயது மரியாதை கொடு அப்படின்னு, வயதுக்கு மரியாதை கொடுங்க என்ன, நாம் தப்புந்தவருமா இருந்தாலும் கூட எல்லாருமே நம்ம சொல்றது கேட்டுக்கணும். இப்படித்தான் நம்ம பண்பாடே இருந்துச்சு இருந்து வருது. ஆனா அவருக்கு அந்த நான் மூத்தவன் பயனால மூத்தவங்கிற செருக்கு எப்பவுமே இருந்தது. அதுதான் வந்து அவர் வந்து எனக்கும் தோழமையா உறவு வச்சுட்டு இருந்தாரு, தோழர் சதீஸ்வரனும் தோழர் உறவு இருந்தாரு.
அவருடைய தனிப்பண்புங்கிறது அதுதான். எப்பவுமே இளமையாக தான் இருந்தார். அவர் வந்து நான் முதல்ல பார்க்கும்போது 75 அப்போ முடி நரைச்சிட்டு இருந்தது அதே மாதிரி தான். ஆனால் வயது வந்து சின்ன வயசுல அவர் முடி நரைச்சிருச்சு அப்படிங்கிறதான். அது உண்மை. வயதாகி முடி நரைக்கல. அவருக்கு வந்து அப்போ வந்து சுமார் ஒரு 45 44 வயசுனா 86 40 முடி அப்படிதான் இருந்தது. அப்போ பிரச்சனை கேட்கவில்லை. ஆனால் வயது ஆனால் மாதிரி அப்போ அந்த முடி நரைச்சது இந்த மாதிரியான இது எல்லாம் வந்து அவருக்கு ஒரு செருக்கு மற்றது எதுவுமே கொண்டுட்டு வந்ததில்லை. இளமைதான் இறக்கும் போது இறக்கிறதுக்கு கூட கடைசி ஒரு 10 தான் அவர் வந்து செயலும் இல்லை. கீழே விழுந்து முடியாக்க இடுப்பு எலும்புல முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்ந்த பிறகுதான் அவர் வந்து அமைதியாக அது வரைக்கும் எங்களால் வந்து தொடர்ந்து நான் எப்போ பேசினாலும் ஒன்னா எங்களால் பேசுவார். ஏன்னா தூங்கிட்டு இருந்தாலும் கூட உடனே எழுந்துச்சு ஃபோன் பண்ணி பேசிடுவார். இல்லைன்னா யாராலும் வந்துட்டு பேசிட்டு இருப்பார். எப்பவுமே பிஸியாக இருக்குது அப்படின்னு ஃபோன் எடுத்தோம்னா கேட்டால் நான் நிறைய சிந்தனை வருது சிந்திக்க முடியுது எனக்கு உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படிம்பார். இன்னும் சில டைமில் ரொம்ப உடல் அவருக்கு வந்து வலி வரும்போது ஏன்னா அவருக்கு வந்து சர்க்கரை மற்ற பிரச்சனைகள்லாம் இருந்தது வலி வரும்போது அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். அப்போ சொல்லுவார் பயணத்துக்கு தயாராகிட்டு இருக்கேன் அப்படிம்பார். எனக்கு பற்றி அவர் கவலையப்பட்டதில்லை. ஆனாலும் வந்து இறுதி வரை வந்து ஒரு உற்சாகத்தால் இளைஞராக இருந்தார். அதுக்கு என்ன காரணம் எப்படி அவர் முடிஞ்சது அவங்க வந்து இவ்வளவு நான் வயது இவ்வளவு பிரச்சனைகள் உடம்புல பிரச்சனை இருந்தாலும் இவ்வளவு நாள் இருந்தது காரணம் அவர்கிட்ட இருக்கிற ஒரு மன உறுதி தான் வில் பவர். அது இல்லாமல் சாதாரணமாக எப்போ போயிருப்பாங்க. ஏன்னா பராமரிப்புங்கிறது ஒரு கணிசமான காலகட்டத்தில் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கிறார். திரும்பியும் குடும்பத்துக்கு போகும் பொழுது ஒட்ட முடியல. அவருடைய மகன்கள் 2 இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே ஆசைப்படுத்துறாங்க அங்கேயே தங்க சொல்றாங்க. ஆனால் அவர்னால வந்து அந்த சிந்தனை அந்த நடைமுறை இது வந்து வேறுபட்டு இருக்கு. அதனால தொடர்ந்து ஒட்ட முடியல. மீண்டும் வெளியில் வராரு. வெளியில் வந்து தோழர்கள் எங்க இருக்கிறாங்க அவங்களால தான் மீண்டும் மீண்டும் தொடர்பு வச்சுக்கிறாரு. தன்னுடைய கருத்துக்களை கொண்டு போறாரு. இயக்கமாக இல்லை. ஆனா அவரே ஒரு இயக்கத்தை உருவாக்குறதா இருக்கிறார். அப்படித்தான் இருந்தார். எங்க போனாலும் சரி நிறைய பேர் வந்து இளைஞர்களை கொண்டுட்டு வந்தார். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னா அவரால் அவருடைய செல்வாக்கின தாக்கப்பட்டவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பல பேர் கூடியிருக்கிறதே அவருடைய சிறப்பு பண்புக்கும் அவர்களுடைய அரசியலுக்கு இருக்கிற மரியாதை அப்படின்னா அந்த அளவுக்கு வீழ்ந்தார். கம்யூனிஸ்டுங்கிறவர் வந்து கம்யூனிஸ்ட சமூகத்தில் தான் போய் சந்தோஷம் ஆனந்த அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. கம்யூனிஸ்டுக்காக பாடுபடும் பொழுது அதுக்காக உழைக்கும் பொழுது மக்கள் மத்தியில் செயல்படும் பொழுது அந்த ஆனந்தம் கிடையாது பெறாங்க. அதில் தான் ஆனந்தம். அவங்க சொத்து சுகத்திலேயோ மற்ற இதில் வசதி வாய்ப்புகள்லையோ அவங்க ஆனந்தம் அடையவில்லை. இந்த சமூகத்துக்கு விடுதலை சோசலிசம் தான். இந்த சமூகம் வந்து மக்களுக்கு விடுதலை கம்யூனிஸ்ட் கட்டாயம் வரணும். அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து இறுதி வரைக்கும் இருந்தார். அதில் ஒரு மனநிறைவு இருந்தார். அதில் மகிழ்ச்சி அடைந்தார். அதுதான் நம்ம அவனுடைய சிறப்பு கம்யூனிஸ்டுடைய சிறப்பை அதான். அதனால இறுதி வரைக்குமே அவர் விடப்பட்டோட இருந்தார். மார்க்சியம் வந்து தவறு பொய் அப்படின்னு எப்பவுமே அவர் சொன்னதில்லை. அது காரணங்கள் ஆழமான புரிதல் இருந்தவருக்கு அந்த புரிதலின் அடிப்படையில் ஒரு ஆழமான பற்று இருந்துச்சு. அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து இதுவரைக்கும் இருந்தார். அதுதான் அவர் வந்து 86 வரைக்கும் காப்பாற்றியது நினைக்கிறேன். இதற்கு வந்து ஒரு பகுதி அவருடைய ஆனால் அவருடைய லட்சியம் நிறைவேறிச்சுன்னா நிறைவேறிச்சா இல்லை. கம்யூனிஸ்டுகளுடைய லட்சியம் அவர் வாழ்நாளிலேயே நிறைவேறும் கனவு வர முடியாது. ஏன்னா நிறைவேறாமல் போகலாம். ஏன்னா அவருடைய தனி மனித தீர்மானிக்கிற விஷயம் இல்லை. புரட்சிங்கிறது வந்து மக்கள் செய்யக்கூடியது. யாரோ ஒரு சில கட்சி போய் செய்கிறதோ சில தனி மனிதர்கள் செய்கிற விஷயமும் இல்லை. அந்த தவறுகள் வந்தது தான் நம்ம கடந்த கால அனுபவம் எல்லாமே. சிபிஐ சிபிஎம் எல்லாம் எடுக்கிறதாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போகிறோம் உங்கள் சார்பில் நாங்கள் புரட்சி செய்கிறோம் மாற்றம் கொண்டுட்டு வரங்கிறோம் நீங்கள் பாதியாளராக இருங்க அப்படிங்கிற எம்எல் கட்சிகள் புரட்சிகர கட்சிகள் என்ன பண்ணுது நாங்கள் புரட்சி செய்கிறோம் ஆயுதம் தாங்கி போராடுறோம் எங்கே மக்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ மலைப்பகுதியில் எங்கே ஒரு இடத்துல நாங்கள் புரட்சி செய்துட்டு இருக்கிறோம் நீங்கள் பாதியாளராக இருக்கிறாங்க
இந்த ரெண்டுமே தவறே இருந்தது வலது திரிபாதமா இருந்தாலும் சரி இடது தீவிரவாதமா இருந்தாலும் சரி மக்களுடைய பாத்திரத்தை அங்கீகரிக்கிறதுனால வளர்ந்தோம் பார்வையாளர்களா இருந்து எந்த ஒரு இயக்கம் நிற்கிறோம் அப்ப அந்த இயக்கம் வந்து தவறான வழிக்கு போகுதுங்க இப்ப மக்கள் வந்து புரட்சி செய்யக்கூடியவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அதுக்கு உதவும் வழி நடத்தும் அப்படிங்கிறது இதை வந்து இன்றைய காலகட்டத்தில் அப்போ 1917 பிப்ரவரியில் புரட்சி வருது எங்க ரஷ்யாவில் 1917 பிப்ரவரி 23 ஆனால் அந்த இப்படி காலத்தில் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் உழைக்கும் மகளிர் தினம் அன்னைக்கு வந்து பெண்கள் புரட்சியில் ஈடுபடுறாங்க ஆனால் அந்த போது அந்த ஜனவரி மாதம் 1917 ஜனவரி மாதம் ஜூரிச் என்கிற இடத்துல லெனின் பேசுகிறார் இளம் ஜெர்மன் தொழிலாளர்கள் பேசுகிறார் அதாவது வரப்போகிற புரட்சியினுடைய காலத்தை எங்களுடைய தலைமுறை பார்க்குமா பார்க்காதான்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார் ஏன்னா அவருக்கு அப்படி நினைக்கிறார் தான் உயிரோடு இருந்து பார்ப்போம்னு நினைக்கல ஆனால் என்ன சொல்றாங்கன்னா புரட்சிங்கிறது தவிர்க்க முடியாது அப்படிங்கிறார் அதே மாதிரி அது எப்போ வரும் திடீர்னு வரும் மக்களுடைய அரசியல் பொருளாதார நெருக்கடி வரும் பொழுது திடீர் மக்கள் கிளர்ச்சி வரும் பொழுது புரட்சிங்கிறது வெடிக்கும் அது மாதிரிதான் 1917 வந்து பிப்ரவரியில் புரட்சி நடிச்சது அதற்கு பின்னால அக்டோபர்ல வந்து சோசியலிச புரட்சி போனாங்க அப்போ இந்த குறுகிய காலத்துல ஒரு 10 மாசத்துக்குள்ள பெரிய மாற்றம் அதை செய்து சாதிச்சவர்கள் யாருன்னா மக்கள் தான் கட்சி ஆனால் கட்சிக்கு ஒரு பங்கு இருந்துச்சு என்ன பங்குன்னா அந்த மக்களுடைய கிளர்ச்சிய எழுச்சிய வந்து சரியாக வந்து வழிகாட்டி போடையோடு பங்கு இருந்துச்சு அந்த கட்சியில் 1917 அக்டோபர் புரட்சிங்கிற சொல்லும் போதே இது ஒரு அமைதியான புரட்சி தான் சொல்றாங்க பெரிய உயிர் சேதம் கிடையாது துப்பாக்கி சூடு கிடையாது ஒரு அமைதியான புரட்சி ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிற சொல்றாங்க ஆனால் அது ஆட்சி கவிழ்ப்பு இல்லை மக்கள் மனதில் ஏற்படுத்திய மாற்றங்கள் சிந்தனை அப்படிங்கிறது அதுதான் சாதிச்சு அப்போ மக்களுடைய பங்குதான் அந்த முக்கியம் ஆனா அதே இதை வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரெஞ்சு புரட்சியில 1789 தொடங்கிய பிரெஞ்சு புரட்சி 1799 வரைக்கும் அராஜகமாக இருந்தது புரட்சியை நிர்வகித்தவர்களே கொல்லப்பட்டார்கள் ஜேக்கோபியர்ஸ் அப்படிங்கிற ஒரு புரட்சி தொடங்கிறார் அதில் வந்து டேண்டன் முக்கியமானது ரோபஸ்பியர் போன்ற புரட்சியாளர்கள் எல்லாம் கொல்லப்படுறாங்க ஒரு கொஞ்ச நாள் ஆட்சியில் இருப்பாங்க அடுத்து இன்னொரு குழு வரும் ஆட்சி கொள்ளுவாங்க இப்படித்தான் இருந்தது எப்போ எது 10 ஆண்டுகள் அதற்கு பின்னால் நெப்போலியன் படைத்தலைவன் அவன் கையில் ஆட்சி போகுது நெப்போலியன் போனப்ப 1804 பேரரசனாக பேரரசன் முடிசூட்டினான் அப்ப ஒரு அராஜகம் அப்படிங்கிறாங்க ஆனா ரஷ்யாவில் நடக்கல காரணம் என்னன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி சரியான திட்டமிட்டு அதை வெளிநடத்தி செலுத்திருந்தான் அதே கேள்விதான் இன்னைக்கு இருக்குது நமக்கு முன்னால இன்னைக்கு திடீர்னு ஒரு புரட்சி வந்துடும் வருமோ வராதா அப்படின்னு நம்ம ஜோசிக்க முடியாது எப்ப வேணாலும் புரட்சி வெடிக்கலாம் இங்க இருக்கிற அரசியல் பொருளாதார சூழல்கள் வந்து எப்ப வேணாலும் அப்படிதான் நிலைமை இருக்குது அந்த நிலைமையில ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஐக்கியப்பட்ட கட்சி இல்லைன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க இந்த இந்தியாவில் இங்க வந்து மத அடிப்படையில் பிளவுகள் ஜாதி அடிப்படையில் பிளவுகள் தேசிய இன அடிப்படையில் பிளவுகள் இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு மோதிக்குமா தடி எடுத்தவன் நடக்காரன் கோல் எடுத்த கொத்துக்காரன் அப்படிங்கிற மாதிரி கொல முடியாது அப்ப அதுதான் இங்க நடக்கும் ஒரே அராஜகம் தான் இருக்கு உயிர் சேர்ந்தவர்கள் பொருட்சேர்ந்தவர்கள் தான் நடக்கும் ஆனா ரஷ்யாவில் நடக்கல அங்கே இதோட முரண்பாடுகள் இருந்துச்சு நிலப்பரப்புகளுக்கு ஜார் மன்னனுக்கும் மக்களுக்கும் நிலப்பரப்புகளுக்கும் மக்களுக்கும் முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் யூதர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் அங்குள்ள பல்வேறு தேசிய இனங்களுக்கெல்லாம் முரண்பாடு இருந்துச்சு ஆனா எல்லா முரண்பாடுகளையும் சரியான ஒரு திட்டத்தின் அடிப்படையில் வச்சு வழிநடத்தி சென்றதுனாலதான் புரட்சி வெற்றி பெற்றது சேதம் இல்லாமல் செய்தார் இன்னைக்கு அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துச்சுன்னா நம்ம செய்ய முடியுமா நமக்கு ஒரு கையெழு நிலையம் நம்மளால முடியாது யார் என்ன நடக்கும் ஒரு பேசிசம் தான் வருங்க ஏதோ ஒரு வளர்ச்சாய் பேசிசம் வந்து உட்கார்ந்துருவோம் அரபு எழுச்சிகள் நாம் பார்க்கிறோம் துனிசிய மற்ற எல்லா நாடுகளையும் எகிப்து எல்லா இடங்களையும் நடந்துச்சு நடந்து என்ன நடந்தது அங்க எல்லாமே மீண்டும் வந்து பிக்போக் சக்திகள் தான் வளர்ச்சாய் சக்திகள் ஆச்சு இங்கேயும் அதே தான் வரும் அதனால ஒரு ஐக்கியப்பட்ட கட்சி இல்லாமல் நீங்கள் உங்கள் கை முன்னால் புறநிலையில் புரட்சியை நீங்கள் வெடிச்சாலும் கூட வழிநடத்தி செல்ல முடியாது அது வந்து ஃபேசிஸ்ட் தான் அப்போ நம்ம முன்னால் இருக்கிற குறைகள் என்ன
நமக்கு வெளியே எதிர்க்கிறது வந்து வலது திரும்புவா, அடுத்தது இடது தீவிரவா குறுங்குடுவா. இதையெல்லாம் கலைந்து கொண்டு ஒரு ஐக்கியப்பட்ட கட்சியாக உருவாகும் பொழுதுதான் நாளைக்கு வந்து புரட்சியும் ஒன்று கடிச்சாலும் கூட அதை வழி நடத்த சொல்லணும். நாம புரட்சி கட்சி நடத்தாது, கட்சி வழி நடத்தும். அந்த நெருக்கடி நிலையில் கட்சி நடத்தும். அதுக்காக நீ மக்களை தயாரிக்கணும், மக்களுடைய மனங்களை தயாரிக்கணும். எப்படி பிற்பட்ட சிந்தனைகள் எல்லாம் மக்களுடைய மனதை பாதங்களை அழுத்திக்கிட்டு அதை வீழ்த்தாம புரட்சிகர கருத்தை கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் அது ஒரு பௌதிக சக்தியை மாத்தாம புரட்சி செய்ய முடியாது. அந்த ரோல் தான் கட்சி. அப்ப அந்த ரோலை வந்து செய்யறதுக்கு ஒரு பலமான கட்சி வேணும். எல்லா அரங்குகளையும் சமூகத்தினுடைய அனைத்து அரங்குகளையும் தொழிலாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள், ராணுவம், போலீஸ், அதிகாரம் அரசு ஊழியர்களையும் நீங்க வந்து வேலை செய்தார். இதை வேலை செய்யாம நம்ம வந்து சமூகத்தை வழிநடத்தி செல்ல முடியாது, நம்ம கருத்து கொண்டு போக முடியாது. இப்ப அதுக்கு என்ன தேவைன்னா முன் நிபந்தனை, இந்த நாட்டுக்கு ஒரு சமூக மாற்றத்துக்கு ஒரு புரட்சிக்கு முன் நிபந்தனை ஐக்கியப்பட்ட கட்சி. அந்த ஐக்கியப்பட்ட கட்சி உருவாக்கணும் அப்படிங்கிறதுல தோழர் என்ன சொன்னது இறுதி வரைக்கும் இருந்தார், முயற்சி பண்ணிட்டு இருந்தார். அதுல வந்து அவர் வெற்றி அடையாமல் போகலாம், ஏன்னா தனி மனிதனுடைய வாழ்நாள்ங்கிறது வந்து ஒரு வரையறைக்குட்பட்டதான். ஆனால் அதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை வந்து நமக்கு இருக்கு. உண்மையில சமூக மாற்றம் வேணும், புரட்சியை வெற்றி பெறணும், மக்கள் விடுதலை அடையணும் தான் ஒரு ஐக்கியப்பட்ட கட்சி இங்க அவசியம். அது பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், தத்துவ முரண்பாடு இருக்கலாம். அதை தொடர்ந்து விவாதத்தின் மூலம் ஒரு ஐக்கியப்பட்ட கட்சியை நோக்கி செல்வதுதான் அவருக்கு செலுத்தக்கூடிய சிவப்பஞ்சலியாகவும் இருக்கும் என்று கருதி எனக்கு வாய்ப்பு கொடுத்து தொடர்க்க எனது நன்றியை தெரிவிக்கிறேன். கடைசி ஒன்று வருஷமான பழக்கம் அவர் வந்து எனக்கு அவர் ரீச் ஆகப்போ எப்படின்னா கடவுள் இருக்கா இல்லையா ஒரு விவகாரத்துக்கான அவர் போய் ஐயா பார்த்தேன். எனக்கு ஒரு தொடருக்கும் ஒரு விவகாரம் அதில் ஐயாவை போய் பார்த்து அந்த மூலியமா ஐயா எனக்கு பழக்கம் ஆகினது. அதுக்கப்புறம்னா ஒன்று ஒன்றா பேசி கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் இது எல்லாமே நான் மாறினது. இன்னும் வந்து இந்த தத்துவத்தில் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது ஐயா. ஒரு ஆனா வந்து இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கன்னா ஒரு ஒரு தோழர்களும் கருத்துக்களை வந்து தெரிந்தவங்கிட்ட மட்டுமே பரிமாறீங்க, விவாதத்தை உட்படுத்துறீங்க. அதை வந்து தெரியாத ஒரு ஒரு இளைஞர்களையும் புதுசா நீங்க சந்திச்சு ஐயா அதுக்கு நல்ல குணங்கள் நீங்க சொல்றீங்க. அந்த இதை வந்து நீங்க எல்லாமே இது பண்ணீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து உருவாக்குறதுக்கு வசதியா இருக்கும். அதுக்கு கேட்டுக்கொள்வதற்காக பண்ண நன்றி.